பெண்கள் பாத்தீங்கன்னா பார்ட்டிக்கு போகும்போது நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ஹேர் ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில இன்னைக்கு மகா மேக் ஓவர் ஸ்டுடியோல இருந்து பியூட்டிஃபுல்லான பார்ட்டி ஹேர் ஸ்டைல் பார்த்தோம். இதை தொடர்ந்து டயட்டிஷியன் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க பார்க்கலாம். வணக்கம் அன்பான வேந்தர் டிவி நேயர்களே, அழகின் அழகிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது டாக்டர் ரேகா. தீபம் ஆயுர்வேதா பஞ்சகர்மா சென்டர் என்ற ஆயுர்வேத மருத்துவமனையை நடத்திட்டு வரேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பிசிஓடி. பிசிஓடியோட விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசார்டர். இதுக்கு இன்னொரு பெயர் பிசிஓஎஸ், அதாவது பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. பிசிஓடி இருக்கிறவங்க எந்த விதமான உணவுப் பொருட்களை எடுக்கக்கூடாதுன்றதை நம்ம பார்த்தோம். அடுத்து பிசிஓடி ஆல்ரெடி இருக்கிறவங்க எந்த விதமான மூலிகை பொருட்களை எடுத்து அதை குணப்படுத்தலான்றதை வந்து நம்ம பார்க்கலாம். சினமன் என்ற பட்டை பொடி. ஸோ இந்த பட்டை பொடியை வந்து டெய்லி ஒரு டீஸ்பூன் வந்து சுடுதண்ணியில் வந்து அவங்க கலந்து காலையில் வெறும் வயிற்றில் வந்து எடுத்துகிட்டு வர்றது. இது எவ்வளோ நாள் எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ் ஆகுது இதை எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி இந்த பட்டை பொடி வந்து சினமன்ற இந்த பட்டை பொடியை வந்து ஒரு டீஸ்பூன் சுடுதண்ணியில் கலந்து 3 மாதம் வரைக்கும் அவங்க வந்து வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டு வர, இந்த பட்டை பொடியில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த மேல் ஹார்மோன்ஸ் ஆண்ட்ரோஜன் சொன்னதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த பட்டையில் இருக்குது. அதே மாதிரி பட்டை வந்து அவங்க சுடுதண்ணியில் கலந்து எடுத்துகிட்டு வர அவங்களோட உடல் பருமனும் வந்து கம்மியாகும். ஸோ பட்டை வந்து ஒரு நல்ல ஒரு பொருளாக இருக்குது. இது நம்மளோட கிச்சனில் எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அடுத்து நம்ம பார்த்தோன்னா வெந்தயம். வெந்தயம் வந்து ஒரு முக்கியமான பொருளாக இருக்குது. வெந்தயத்தை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை எடுத்துகிட்டு ராத்திரி முழுக்க ஊற வச்சிடணும். அந்த ஊற வச்ச வெந்தயத்தை அரை டீஸ்பூன் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி வந்து நீங்கள் எடுக்கணும். இது மாதிரி நீங்கள் 2 வேளை காலையிலையும் ராத்திரியும் வந்து எடுத்துகிட்டு வர்றதுனால குளுக்கோஸ் இன்டாலரன்ஸுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெண்டுமே வந்து பிசிஓடியில் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து சரி செய்கிறதுல வெந்தயம் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான பொருளாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அலோவேரா. அலோவேராக்கு சான்ஸ்கிரிட்டில் குமாரின்ற ஒரு பெயர் இருக்குது. குமாரின்னு அதுக்கு ஏன் பெயர் கொடுத்துருக்காங்கன்னா அது பெண்கள் சம்பந்தமாக இருக்கிற எல்லா பிரச்சனைக்குமே ஒரு நல்ல மூலிகையாக இருக்குது. ஸோ இந்த அலோவேராவை நீங்கள் ஜூஸ் ஆகவோ அந்த ஜெல்லை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரேன், உங்களுக்கு வந்து இந்த நீர்க்கட்டிகள் மட்டும் இல்லாமல் ஒயிட் டிஸ்சார்ஜ் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற பெண்களுக்கும் குமாரி அதாவது அலோவேரா ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். ஸோ இது இல்லாமல் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரிஃபலாச்சூர்ணம். திரிஃபலாச்சூர்ணம் என்ற ஆயுர்வேதிக் மருந்து வந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் இந்த பிசிஓடி பிரச்சனையில். பிசிஓடின்றது வந்து பெண்களை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு கருமுட்டை உற்பத்தி வந்து பாதிக்கப்படுது, அவங்களுக்கு கர்ப்பம் ஆகிறதுல வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற இந்த பிசிஓடியை நம்ம இந்த சின்ன சின்ன மூலிகை பொருட்களை வச்சு ஒரு குணப்படுத்தலாம். ஆனால் ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டே டு டே ஆக்டிவிட்டீஸ் தான். கண்டிப்பாக வந்து அந்த லைஃப் ஸ்டைலில் வந்து மாற்றணும். அவங்க வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணணும். வெயிட் லாஸ்க்கு வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி அவங்க சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறதுனால அவங்களோட பிசிஓடியை வந்து அவங்களால குறைக்க முடியும். இன்றைக்கி பிசிஓடியை பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம். நாளைக்கு மீண்டும் உங்களை இன்னொரு நல்ல டாப்பிக்கோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.